ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று இங்கு பிழை பொருத்தல் பதிகத்திலிருந்து பட்டினத்தாரின் ஒரு பாடலை பார்க்கலாம். வாருங்கள், முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். நாம் தினந்தோறும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ தவறுகள் செய்கிறோம். மனதால் கெட்டதை நினைக்கிறோம், வாக்கால் மற்றவர்களை புண்படுத்துகிறோம் என்று அறியாமலேயே செய்து விடுகிறோம். சுயநலம் அதிகரிக்கும் போது செய்யும் காரியங்கள் தவறுமயமாக ஆகிவிடுகின்றன. கவனம் இப்படி திசை மாறி போகும்போது என்றாவது ஒரு நாள் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டுமல்லவா? நம்மை தினமும் காப்பாற்றும் தெய்வத்தை நினைக்காமலும் வழிபடாமலும் காலத்தை வீணாக போக்கும் பிழை அந்த தெய்வத்தால் மட்டுமே மன்னிக்கக்கூடியது. அப்பிழைகளை நமக்கு புரியும்படி ஒரே பாடலில் எளிமையாக காட்டுகிறார் பட்டினத்தார். இப்பாடல் காஞ்சி ஏகாம்பரநாத சுவாமி மீது பாடப்பெற்றது. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தோழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனே. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. இதுதான் அந்த பாடல். அந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா? கல்லா பிழை, இறைவனை பற்றிய நூல்களை படித்து அதன்படி வாழ்க்கையை நடத்தாமல் இருப்பது ஒரு விதமான பிழை. இதையே கல்லா பிழை என்கிறார் பட்டினத்தார். கருதா பிழை, இறைவனை பற்றி துளி கூட சிந்தனை செய்யாமல் இருப்பது, அதாவது இறைவனை பற்றிய எண்ணமே இல்லாமல் வாழ்வதும் பிழையே. கசிந்துருகி நில்லா பிழை, இறைவனது கருணையை எண்ணி எண்ணி கசிந்து மனம் உருகி வாழாவிட்டால் அதுவும் பிழையே. நினையா பிழை, இறைவனை மறப்பது நன்றி மறப்பதற்கு சமம். அப்படிப்பட்ட நாட்கள் பிறவாத நாட்கள் என்கிறார் அப்பர் சுவாமிகள். பஞ்சாட்சர ஜபம் செய்யாத பிழை, முன்பெல்லாம் பஞ்சாட்சர ஜபம் செய்யாத வீடுகள் மிக குறைவாகவே இருந்தது. அதற்கு மேல் மந்திரம் வேறு எதுவும் இல்லாததால் நான்கு வேதத்திற்கு நடுவில் இருக்கும் மகிமை உள்ள இந்த மந்திரத்தை பெரியோர்கள் ஜபிக்கும்படி சொன்னார்கள். ஆதலால் இதை செய்யாமல் இருப்பது பெரிய பிழையாகிறது. துதியா பிழை, தோத்திரங்களால் துதித்தல் மிகவும் முக்கியமானது. தேவர்களும் அசுரர்களும் முனிவர்களும் பிறரும் செய்த தோத்திரங்கள் ஏராளமாக புராணங்களில் காணப்படுகின்றன. இவை நாம் அறிந்ததே. இறைவனை அவனது நாமங்களால் துதித்தால் பிழைகளை மன்னித்து அருள்வான். அப்படி துதிக்காமல் இருப்பது தவறல்லவா? தொழா பிழை, தெய்வம் நமக்கு தந்த கைகள் அவனை தொழுவதற்கே ஏற்பட்டவை. மனிதர்களை தொழுதுவிட்டு தெய்வத்தை தொழாதவர்களும் இருக்கிறார்கள். இதனால் பெரிய பிழை செய்தவர்கள் ஆகிறார்கள். இப்படியாக பல பிழைகளை நாள்தோறும் செய்கிறோம். இதை தெய்வத்தை தவிர யாரால் மன்னிக்க முடியும்? இப்பொழுது முழு பாடலையும் நாம் ஒருமுறை பார்ப்போம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்பதே அந்த அற்புதமான பாடல். நாம் தினமும் இரவில் படுப்பதற்கு முன் இப்பாடலை சொல்வதை இன்று முதல் வழக்கமாக்கிக் கொள்வோமா? நமக் சிவாய வாழ்க.